டெல்லியில் 971 கோடி ரூபாய் மதிப்பில் பிரம்மாண்டமாக அமைகிருக்கும் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். புதிய கட்டிடம் 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் லட்சியங்களுக்கானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் தலைநகரான டெல்லியில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் வட்ட வடிவிலான நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. 1921ஆம் ஆண்டு கட்டுமான பணிகள் தொடங்கி 1927ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு தற்போதைய வயது 93. 64,500 சதுரடி பரப்பளவிலான இந்த கட்டிடத்திற்கு மாற்றாக 971 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடத்தை கட்ட மத்திய அரசு திட்டமிட்டது. இந்த கட்டடத்தை 2022ஆம் ஆண்டுக்குள் கட்டி முடிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதி மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் பூமி பூஜையை மட்டும் நடத்திக் கொள்ள அனுமதி வழங்கியது. இதையடுத்து புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் இந்து, இஸ்லாமியர், சீக்கிய, பார்சிய மதங்களின் குருமார்கள் பங்கேற்று மந்திரங்களை ஓதினர். அரஹதோ சம்மா சம்புத்தாஸ ஹுவல்லாஹு அல்லஸீ லா இலாஹா இல்லஹு தேவாவிதம் நமன்சந்தி ஜஸ்ஸ தம்மே சயாமணோ. கொரோனா பரவல் அச்சம் காரணமாக பிரதமர் மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட 200 பேர் மட்டுமே விழாவில் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் அரசியல் கட்சியினரும் காணொலி மூலமாக இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அப்போது வேத மந்திரங்கள் முழங்க பிரதமர் மோடி புனித நீர் ஊற்றி கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். குருப்யோ நமஹ, ஆச்சாரியேப்யோ நமஹ, இஷ்ட தேவதாப்யோ நமஹ, குல தேவதாப்யோ நமஹ, கிராம தேவதாப்யோ நமஹ, ஸ்தான தேவதாப்யோ நமஹ, வாஸ்து தேவதா த்ருவம் விஸ்வமிதம் ஜகத் த்ருவோ ராஜா விஷாமயம் த்ருவம் தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ. பின்னர் பிரதமர் மோடியும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் இணைந்து அடிக்கல் நாட்டு விழாவுக்கான கல்வெட்டை திறந்து வைத்தனர். माननीय प्रधानमंत्री जी द्वारा नए संसद भवन की स्मृति पट्टिका का अनावरण, जिस पर अंकित है 10 दिसंबर 2020 की वो तारीख जब कोरोना काल में पूरा विश्व आशंकित है, भारत बढ़ चला है नए संकल्पों की ओर. பின்னர் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்திய மக்கள் அனைவரும் இணைந்து நாடாளுமன்ற கட்டடத்தை கட்ட உள்ளதாக தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டில் மக்களவை உறுப்பினராக நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வைத்த தருணத்தை மறக்க முடியாது என்று குறிப்பிட்ட மோடி, நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் கோவில் என்று புகழ்ந்தார். அந்த கோயிலுக்குள் செல்வதற்கு முன் தான் விழுந்து வணங்கியதையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பழைய நாடாளுமன்ற கட்டடம் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யும் இடமாக இருந்ததாகவும், புதிய கட்டடம் 21ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் லட்சியங்களுக்கானது என்றும் மோடி தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் மூலமாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். சுதந்திர இந்தியாவின் அடையாளமாக இந்த கட்டிடம் இருக்கும் எனவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.